ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஃப்ஜிடி கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இந்த அப்கமிங்கில் வரப்போகிற அசிஸ்டன்ட் கொலாபரேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பெல் ஐக்கான் நல்லா போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். இனிமேல் எந்த மாதிரி கண்டென்ட்லாம் போடலான்னு சொல்லிட்டு நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். நம்ம 28ஆம் தேதியிலேருந்து அசிஸ்டன்ட் கொலாபரேஷனுடைய அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது காய்ஸ். கேலண்டர் இதான் அந்த அஃபிஷியல் கேலண்டர், இது 100% கன்ஃபார்ம்னே சொல்லிட்டாங்க. இது என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் தராங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று செக் பண்ணலாம். இது எல்லாமே நிறைய ஓசியில் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா நிறைய மொக்க மொக்க ரிவார்ட் தான் காய்ஸ் கொடுக்குறாங்க. எதுவுமே ஒர்த்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஒன்னே ஒன்று அந்த மெயில் பேண்டல் அந்த ஃபீமேல் பேண்டல் மட்டும்தான் காய்ஸ் நான் சொல்லுவேன். ஃபேராஷூட் பாருங்கள், இந்த ஃபேராஷூட்டும் நம்ம ஃப்ரீயாக தான் தராங்க. இந்த அந்த அளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் நீங்கள் ரெட் கலரில் இருக்குது, பார்க்குது ஏதோ லைட்டாக நல்லா இருக்குது. இந்த பொண்ணு பேண்டல் தான் காய்ஸ் எனக்கு இதில் பிடிச்சிருக்குது. இந்த பொண்ணு பேண்டல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பத்துக்கு எத்தனை மார்க் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேண்டல் அவ்வளோ ஒர்த்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏதோ சொல்லலாம், ஓரளவுக்கு ஒர்த்துன்னு சொல்லிட்டு சொல்லலாம் காய்ஸ். ஏன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த மேலே இருக்க ஸ்கார்ப்பு ஓகே, ஷூலாம் ஓகே தான் காய்ஸ். அந்த பேண்ட்டு எனக்கு யூஸ்வலாக எனக்கு பிடிச்சிருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓவரால் இந்த பொண்ணு பேண்டல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா நம்மளுக்கு அப்கமிங்கில் வர நிறைய கன்ஸ்கின்லாம் வரப்போகுது காய்ஸ். அதெல்லாம் நம்மளுக்கு வெப் இவெண்ட்டில் வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்மளுக்கு இது இந்த பொண்ணு பேண்டல் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு ஒரு மியூசிக் தராங்க காய்ஸ். இந்த ஓசியில் இதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தந்தாங்களே போன ஈவெண்ட்லேயே, அதேமாதிரி ஈவெண்ட்லேயே இப்போ நம்மளுக்கு நியூவாக ஒரு மியூசிக் தராங்க. அதுக்கப்புறம் ஓசியில் கொடுக்குற மாதிரி இந்த அவதார் பேனர் தான் காய்ஸ் கொடுக்குறாங்க. இந்த அவதார் பேனர்லாம் அவ்வளோ அழகு ஒர்த்தான்னு கேட்டால் இதில் எதுவுமே நல்லாவே இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்களே பாருங்களேன் இந்த அவதார் பாருங்களேன், ஏதோ ஏ சிம்பிளில் ஏதோ சம்திங் கொடுத்து வச்சுருக்கானுங்க. அந்த அளவுலாம் ஒர்த்தான்னு கேட்டால் ஆகும் இல்லைன்னே சொல்லுவேன். பரவாயில்ல, ஓசியில் கொடுக்குறானுங்க, வேறு வழியில் ஓசியில் கொடுத்தனா அவனுங்களாம் லெஜெண்டாக தருவேன் சொல்லி தான் சொல்லுவானுங்க. அதனால் வாங்கி போட்டு போட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பின்னு காய்ச்சி, இந்த பின்னு பார்க்கறதுக்கு ஏதோ லைட்டாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பின்னு யார் யார் பிடிச்சதுன்னு சொல்லி சொல்லுங்கள். அதுக்கு அப்கமிங்கில் நம்மளுக்கு ஒரு பெட்டோட ஸ்கின்னு தரும் காய்ஸ். அதான் அந்த ஃபால்கோ பெட்டோட ஸ்கின்னு. இந்த ஃபால்கோ பெட்டோட ஸ்கின்னு மாதிரியே தெரில காய்ஸ். நீங்களே பாருங்களேன், அது ஸ்கின்னு மாதிரியே தெரியல எனக்கு சுத்தமாகவே. ஏதோ அந்த பேல்கா போட்டு திருப்பி ரிட்டர்ன் விட்ட மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் எஃபெக்ட்லாம் கொடுத்து ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் சொல்லுங்கள் இந்த கேரக்டர்ஸ்க்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த இந்த ஸ்கின்னு நல்லாவே இருக்குதான்னு சொல்லிட்டு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்வேன். அதுக்கப்புறம் ஒரு ஓசியில் லூட் பாக்ஸ் தராங்க. இந்த லூட் பாக்ஸ் ஒரு எஃபெக்ட் ஒன்றுமே இல்லை. ஏதோ மக்கள் லூட் பாக்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கடமைன்னு கொடுத்துருக்கானுங்க. வேறு வழியில் ஓசியில் தான் தரானுங்க. நம்மளுக்கு வேறு வழியில் எடுத்து பாட்டு போட்டு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஸ்கேட் போர்டு காய்ஸ். ஸ்கேட் போர்டு ஓரளவுக்கு பரவாயில்ல, எஃபெக்டோடு கொடுத்துருக்கானுங்க. ஆனால் இதோட லெஜெண்டரி ஸ்கேட் போர்டில் நம்ம நிறைய வச்சுருக்கோம். எலைட் பார்ட் போட்டிருந்தாலே அதுலேருந்து நம்ம நிறைய எடுத்துருக்கலாம் தான் நான் சொல்வேன். இது பாருங்கள், இந்த அளவுக்குலாம் ஒர்த்தான்னு கேட்டால் இல்லை, ஓசியில் கொடுக்குறாங்க ஏசி நல்லா இருக்குதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இது எத்தனை பத்துக்கு எத்தனை மாதிரிருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்கமிங்கில் வந்து நம்மளுக்கு இந்த யூஎம்பி ஸ்கின் காய்ஸ் இதுவும் ஃப்ரீயாக தான் தரேன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. P90 ஸ்கின் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். அந்த ஸ்கின்னு போகிற அளவுக்கு பரவாயில்ல காய்ஸ். ஆனால் பவர்லாம் சரியாக தெரில. அந்த பவருடைய வந்துச்சுன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி திருப்பி இன்னொரு வீடியோ போகிறேன். அதுக்கப்புறம் இதுலனா மெயினான பார்த்தீங்கன்னா காய்ஸ், இந்த வெப்பன் ராயில் வச்செல்லாம் இது டைமண்ட் ராயில் வச்செல்லாம் நம்மளுக்கு நிறைய தராங்க. நம்ம லாகின் ரிவார்டாகவே இந்த இன்குபேட்டர் வச்சை தான் சார் காய்ஸ் தராங்க. அதனால இந்த ஈவெண்ட் எனக்கு தெரிஞ்சு சுத்தமான முக்கியமான ஈவெண்ட் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நம்ம டெய்லியும் கேம் விளையாட சொல்ல இந்த இது கலெக்ட் பண்ணி அந்த ஃபீமேல் பேண்டில் எடுக்கணும்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சின்ன சின்ன டாஸ்க்கு ஒரு பாயாக அது மாதிரி அடிச்சுட்டு இது எடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணால் அந்த மேல் பேண்டில் அந்த ஃபீமேல் பேண்டில் நம்ம கலெக்ட் பண்ண முடியும். மேல் பேண்டெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய வெப்வீனில் தான் காய்ச்சி விடுவாங்க. ஏதாச்சும் ஸ்பெடர் வீல் சம்திங் அதுமாதிரி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த பிஸ்டிக் ஸ்கின்னும் மேபி அந்த மேல் பேண்டலும் நம்மளுக்கு ஃபெடர் வீலில் தான் காய்ச்சி கொடுத்துங்க. 100% வாய்ப்பு இருக்குது. இந்த ஈவெண்ட்டில் இவ்வளோ தான் காய்ச்சி வந்துருக்கு. இது எதுவுமே ஒர்த்தான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். இது ஒர்த்தான் ரிவார்டுன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபீமேல் பேண்டல் ஒன்லி ஒன் அது மட்டும்தாங்க சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்களே பாருங்களா, எதுவுமே ஒரு பவராகவே இல்லை காய்ஸ். எதுவுமே எஃபெக்ட்ஃபுல்லாகவும் இல்லை. இந்த லூட் பாக்கும் சரி, அந்த ஃபெட்டும் சரி, எதுவுமே சுத்தமாக நல்லாவே இல்லை. நம்ம அபிஷியலாக இந்த காண்டில் இருந்தால் சார் விட்டுருக்காங்க. இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாங்க காய்ஸ், நம்ம இனிமேல் எப்படி சொல்கிறது, நோ டாப் அப் பண்ணிட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டாப் அப் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. டாப் அப் பண்ணாலும் நமக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு எப்படி காய்ஸ் டாப் அப் பண்ணுறது, அது இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சு காய்ஸ். எனக்கு மேக்ஸ் வச்சுருக்கேன், அவன் மேக்ஸ் வச்சுருக்கான், என் கிட்டே இருக்குது 4G RAM ஃபோன் காய்ஸ். அதை வச்சு என்னாலலாம் சத்தியமாக மேக்ஸ் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக விளையாடவே முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் இந்த 2G RAM வச்சு போட்டு தான் விளையாட போகிறேன். உங்களுக்கு பிடிச்சது இதில் வந்து எனக்கு என்ன மாதிரி கண்டென்ட் போடணும்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் நான் கன்ஃபார்ம் போடுறேன் காய்ஸ். உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ரீ ஃபயர் வந்து எத்தனை நாள் இப்படியே வச்சு நான் விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு தெரியல. பார்க்கலாம் எவ்வளோ நாள் தான் இதேமாதிரி பேன் ஆகணும்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரத்தில் இந்த ஃப்ரீ ஃபயர் பேன் பண்ணுறவங்க தான் காய்ஸ் சொல்கிறேன் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க
ஒன்லி இந்த 1 or 2 weeks தாங்க இது இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். மற்றபடி எல்லா சிம்மோடு இதுவும் நெட்ஒர்க் க்ளோஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ நான் இதை தாங்க சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ யாராச்சும் திரும்பி புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணதை தொட்டு பெலைங்க நல்லா போட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம அப்கமிங்கில் வர எல்லா ஈவெண்ட்ஸும் போட்டுருக்கிறதுனால நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் இவ்வளோ தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா சி. ஓகே பை காய்ஸ்.